இன்றிரவு வெளியாகும் PCR பரிசோதனை முடிவுகளுக்கு அமைவே ஒடுவில் உட்பட்ட மேலும் சில பகுதிகளை முடக்குவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய வடமாகாண நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வழியில் அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த முடிவுகளின் பிரகாரமே மருதனார் மடம் சந்தையை முடக்குவது தொடர்பிலும் தீர்மானிக்கப்படும் என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இன்று மாலையில் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற PCR முடிவுகளின் பிரகாரம்தான் மருதனாமடம் பொது சந்தையை முடக்குவதா அல்லது அந்த பிரதேசத்திலே வேறு சில பிரதேசங்களை முடக்குவதா என்பது சம்பந்தமான முடிவுகளை இன்றைக்கு கிடைக்கும் முடிவுகளை பொறுத்துத்தான் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். நேற்று மருதனாமடத்திலே கொரோனா தொற்றுக்கு உறுதிப்படுத்தப்பட்டவர் ஒரு முச்சங்கர வண்டி சாரதியாகவும் பணியாற்றி வருகின்றார். எனவே அவரோடு அந்த முச்சக்கர வண்டியிலே பலர் பயணித்திருக்கலாம். இவர் உண்மையிலே அந்த மருதனாமடத்திலே உடுவில் பிரதேச செயலகத்துக்கு அண்மையில் இருக்கின்ற வீட்டிலே வசித்து வருகின்றார். எனவே இவரது முச்சக்கர வண்டியிலே பயணித்தவர்கள் அல்லது இவரோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர்கள் தயவு செய்து உங்களது விவரங்களை உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தெரிவிப்பதன் மூலம் உங்களுக்கான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல அவர் மருதனாமடம் பொதுச்சந்தையிலே அவர் வியாபாரியாக பணியாற்றி இருக்கின்றார். அந்த பொதுச்சந்தையிலும் அவரோடு பணியாற்றியவர்கள் அவரோடு நெருங்கி பழகியவர்கள் தயவு செய்து உங்கள் விவரங்களை உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். எழுமாற்றான ஒரு பரிசோதனையிலே தான் இவர் இனங்காணப்பட்டிருக்கின்றார். எனவே இவருக்கு எங்கிருந்து தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்பதை அறிவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான நிதியொதுக்கீட்டில் காட்டப்பட்டுள்ள பாரபட்சம் காரணமாகவே அடுத்த வருடத்துக்கான பாதுட்டின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய வழியில் அவர் தன்னை குறிப்பிட்டார். நாங்கள் இரண்டாம் வாசிப்பிலையும் வாக்களிக்கவில்லை. மூன்றாம் வாசிப்பு என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான விடயம். இரண்டாம் வாசிப்பு தான் முக்கியமானது. இந்த நாட்டுக்கு சென்ற வருடமும் வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. அதற்குள்ள COVID-19 பிரச்சனை எழுந்திருக்கிறது. அரச நிதியை உபயோகிப்பதிலே பலவிதமான சிக்கல்கள் இருந்தது. ஆகையினாலே நாட்டுக்கு வரவு செலவு திட்டம் ஒன்று அத்தியாவசியம். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே பல குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை குறித்து நாங்கள் வரவு செலவு திட்ட விவாதத்திலே வெளிப்படையாகவே பேசியிருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை காண்பித்திருக்கிறோம். ஆனால் வரவு செலவு திட்டம் ஒன்று தேவை. ஆகவே நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கவில்லை. ஆனால் அதே வேளையிலே அதுக்கு ஆதரவாகவும் நாங்கள் வாக்களிக்க முடியாது. என்றால் அதிலே கொடுக்கப்பட்ட விடயங்கள் விசேடமாக வடக்கு கிழக்கு சம்பந்தமாக ஒதுக்கீடுகளிலே பாரபட்சம் இருந்தது. நாங்கள் அதனை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இரண்டாம் வாசிப்பின் போது நாங்கள் ஒதுங்கியிருப்பதாக எடுத்த தீர்மானத்தையே மூன்றாம் வாசிப்பிலையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். பேலியகோடு புதிய மெனிங் சந்தை எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் பிற்பகல் 4 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரையில் திறக்கப்பட உள்ளது. புதிய மெனிங் சந்தையில் மொத்த விற்பனை நடவடிக்கை மாத்திரமே இடம்பெறும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் லால் ஹேடிகே இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை தெரிவித்துள்ளாா்.